Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் நல்ல கலர் ஆகலாம்ங்கற வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்க போறோம். ப்ரூ ப்ரூ தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. வீட்ல யூஸ் பண்ற காபி பவுடர்னாலும் ஓகே தான். அப்புறம் தேன். அப்புறம் கத்தாழை ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன். இவ்வளவு தாங்க இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். இதை வச்சு ஒரு அழகான டிப்ஸ் சொல்ல போறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. ப்ரூவை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கத்தாழை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவு நமக்கு தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக போதும். இப்படி தோலை நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு சென்டரில் கட் பண்ணுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஜெல்லு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெல் அந்த ஸ்பூனில் எடுத்து இப்படியே எடுங்க. இந்த மாதிரி விழுவிழுன்னு விழுது இல்லையா, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் உள்ளதையும் அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்க நல்ல மிக்ஸ் ஆனதும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ கையில் யூஸ் பண்ணி காட்டுறேங்க, நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 இல்லது ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும், அது நல்லா காயிற வரைக்கும். இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில். நான் இப்போ கையில் யூஸ் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு, அதோடய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கலர் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இதோட ரிசல்ட் எப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். இப்போ நான் கையில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் இது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு கழுகிட்டு இந்த கை எந்த அளவில் வித்தியாசம் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் நான் யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கழிஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி கொடுங்க. ஒரு 1 நிமிஷம் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் கழுவணுங்க, சூடு தண்ணியில் கழுவக்கூடாது, நல்லா குளிர்ந்த தண்ணியில் கழுவணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு குளிர்ந்த தண்ணியில் நல்லா கழுவணும். இப்போ நான் இதை கழுகிட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல வித்தியாசம் தெரியுங்க, இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நான் காட்டுறேன். வாரத்தில் 2 டைம்ஸ் பண்ணுங்கள், 2 நாள் போதும். வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள், அடிப்பிச்சு பண்ண வேண்டாம். 1 நாள் பண்ணால் 1-2 நாள் கேப் போட்டு அது கழிஞ்சு பண்ணுங்கள். இல்லைன்னா 3 நாள், 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணிக்கலாம். ரொம்ப தப்பு இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ப்ரூக்கு பதில் வீட்டில் உள்ள காஃபி பொடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள காஃபி பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாக வீட்டில் வந்து பொடிக்கும் போது அது கூட வெந்தயம் சேர்த்து பொடிப்பாங்க. வெந்தயம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த டிப்ஸ் கூடயுமே உங்களுக்கு கலர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு க்ளோ இருக்கும். முகத்தை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 1 வாரத்திலே ரிசல்ட் தெரியும். 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணினாலும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கழுகணும், குளிர்ந்த தண்ணியில் கழுகணும். இப்போ நான் கழுகிட்டு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இந்த சைடு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ டிம்மாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 சைடும் நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிப்ஸ் வாரத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமேவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.